கதை கேளு கதை கேளு, நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. பொழுது மசங்கர மாதிரி இருக்கு, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் பண்ண முடியும். ஆட்டை பிடிச்சி நீங்க கேட்டு நான் போய் முட்டைக்கோஸ் ஏத்திட்டு போய் சந்தைக்கு போறதுக்கு வண்டி ரெடி பண்ணி கொண்டு வர்றேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் நம்ம போக முடியும். சொல்லுங்க சீடர்களே, ஒரு நல்ல குதிரையை முட்டை 10 ரூபாயா குருவே? 10 ரூபாயா? ஆமா குருவே, நல்ல ஒசந்த சாதி முட்டை. குரு 10 ரூபாயா குருவே? 10 ரூபாயா தான் குதிரை முட்டையா? ஆமா குருவே. அந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு குருவே, இந்த 5 ரூபாய் மட்டும் வேணும் குருவே. அப்படியா? ஆமா குருவே. அந்த ஏவாரி சரியான வாத்து மடையனா இருப்பான் போல இருக்கு. சரி சரி, இன்னொரு 5 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க, நல்ல முட்டையா பார்த்து. சரியா? இந்த போங்க. ஏன் அந்த மூடைக்கு வேற வேகமா போயிருக்காங்க 5 ரூபாய் ரெடி பண்றதுக்கு? அதுங்களாட்டி இந்த குதிரை முட்டையை நல்ல முட்டை எடுத்து வையே குடுக்கறதுக்கு. அடச்சி, அவங்களோட மூடைகள் சேர்ந்து சேர்ந்து நானும் முட்டைட்டா. அதான்டா, அந்த முட்டைக்கோசை நல்ல முட்டைக்கோசை எடுத்து வையே, தள்ளி விட்டு போயிடலாம். எதுக்கு போயிட்டு வர காசை விடலாம், எடுத்து வையி. வாங்கப்பா வாங்கப்பா. நீ எப்படி நல்லா வேண்டி தர்றப்ப உங்களுக்கு இது எப்படி அடை ஆக்குறது? இதப்பா, இதுக்கு என்ன தீனி போறதுனே? தம்பி 30 நாள் அடையில இருக்கணும். நீ இப்ப நீ என்ன சாப்பிடுற? சோறு, பழைய கஞ்சி. அளவு எதுக்கும் கொடு, பழைய கஞ்சியே கொடு, 3 நேரம் கொடு. சரி, நீ சரியா
தம்பி பார்த்து கொண்டு போ வீட்டுக்கு, அதுக்குள்ளாட்டி எதுவும் பண்ணிடாத, பார்த்து கொண்டு போ பத்திரம். கையில் வைக்கிறது மட்டும் ரொம்ப வெயிட் ஆகுடா, நான் தலையில வச்சுக்கிறேன்டா. போய் நம்ம குரு நகர்ட்ட மன்னிப்பு கேட்டுலாம். மூடீங்களா? சரி பரவாயில்ல, போனா போது விடுங்க. அது முட்டையில இருந்து சின்ன வயசுல இந்த வேகத்துல ஓடுதுன்னா என்னை தூக்கிட்டு போகும்போது வேகமா ஓடி நான் கீழே விழுந்து கை காலெல்லாம் போச்சுன்னா நீ யாரா பாக்குறது? ஆமாடா, சரி சரி அதை விடுங்க. பழைய செட்டில் பழைய சோறு இருக்கு, இங்கே போய் அதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நல்ல மனசுடா நன்றி சொல்வேன் தெய்வமே.